friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரதநாட்டியத்தோட மேக்கப் products பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு பரதநாட்டியத்துக்கு beginners-ஆ இருக்கீங்க இல்ல ஒரு freshers அப்படினா ஓனாவோ இல்ல உங்க குழந்தைகளுக்கோ மேக்கப் போடுறதுக்கு என்ன மாதிரியான மேக்கப் products எல்லாம் தேவை சோ அதை எப்படி affordable price-ல வாங்குறது அப்படிங்கற ஒரு complete video தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோவை skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல பரதநாட்டியத்துக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல accessories, jewelries பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். சோ மறக்காம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. நீங்க என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மேக்கப் போடுறப்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணனும். நான் வந்து Cetaphil பிராண்ட் யூஸ் பண்றேன். கனிஷ்காக்கு dry skinன்றதனால நான் இந்த பிராண்ட் வந்து நான் யூஸ் பண்றேன். மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ல வந்து நிறைய பிராண்ட் இருக்கு. சோ ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணனும். அதுக்கு அப்புறம் தான் மேக்கப்பே நம்ம வந்து போடணும். டைரக்ட்டா ஃபேஸ்ல எடுத்ததுமே ஃபவுண்டேஷன் போடவே கூடாது. நான் வந்து இன்னைக்கு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றது Lakme பிராண்ட். Lakme பிராண்ட்ல வந்து பிரைமரும் இருக்குன்றதனால இந்த பிராண்டை நான் யூஸ் பண்றேன். இந்த Lakme ஃபவுண்டேஷன் நான் ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணது. இதுல ஒரு குட்டி ஸ்பாச்சுலா கொடுத்திருப்பாங்க. சோ இந்த ஸ்பாச்சுலா இருக்குது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம வந்து கையே வைக்காம ஃபேஸ்ல வந்து நம்ம அழகா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் வந்து டியூப்ல இருக்கும். அடுத்துதா வந்து பம்பிங் டைப்ல கூட நான் பார்த்திருக்கேன். சோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லாவும் இருக்கு. ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறமா அதை செட் பண்றதுக்கு நம்ம பவுடர் போடணும். அதுவுமே Lakme பிராண்ட்லயே நான் வாங்கியிருக்கேன். சோ ஒரே மாதிரி ஷேட் இருக்கதா பார்த்து வாங்கிக்கோங்க. சோ அதுலயே ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணி இந்த பவுடர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு மிரரும் கொடுத்திருக்காங்க. 3 ப்ராடக்ட் மட்டுமே போதும். ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு லுக் கிடைக்கும். இத நீங்க ஓனா போட்டாலும் சரி இல்ல குழந்தைகளுக்குமே சரி சூப்பரா இருக்கும் லுக் பார்க்க. அடுத்ததா லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் வாங்குறப்போ நல்ல ஒரு டார்க் ரெட் கலர்ல இருக்கறதா தேர்ந்தெடுத்து வாங்குங்க. அது மட்டும் இல்லாம நார்மல் லிப்ஸ்டிக் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்கிற மாதிரி லிப்ஸ்டிக் வாங்குங்க. இந்த ஸ்டிக் இருக்கிற லிப்ஸ்டிக் வந்து உதடு வந்து சின்னதா இருக்கிறவங்களுக்கும் சரி பெருசா இருக்கவங்களுக்கும் ஈஸியா வந்து அப்ளை பண்ண முடியும். சில நேரங்கள்ல குழந்தைங்க வந்து சரியா காட்ட மாட்டாங்க. அதுக்கு வந்து இந்த ஸ்டிக் இருக்கிற லிப்ஸ்டிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் ஐலைனர். ஐலைனர் வந்து Swiss Beauty பிராண்டோடது. பொதுவா பரதநாட்டியத்துக்கு வந்து ஐலைனர் யூஸ் பண்றது ஜெல் ஐலைனர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பரதநாட்டியத்திலே கண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப அழகா வந்து கண்ணை வந்து வரையணும். சோ நான் வந்து அதுக்கு என்ன யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐலைனர் யூஸ் பண்றேன். இதுவுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து வரையறப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ வந்து நம்ம பிரஷ்ல வந்து அதை வரையும் போது நமக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வராது. இது வந்து ஸ்கெட்ச் டைப்ல இருக்கிறதுனால நம்ம ஈஸியா வந்து கண்ணுக்கு மை வந்து வரைஞ்சு விட்டுறலாம். எனக்கு ரொம்ப பர்சனலா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றேன். நான் ஜெல் ஐலைனரும் வாங்கியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததா காஜல். காஜல் வந்து மம்மாயத் பிராண்ட்ல வாங்கியிருக்கேன். சோ இந்த காஜல் வந்து பட்டர் ஃப்ளோ மாதிரி இருக்கும். கண்ணில் வந்து வரையறதுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும். நமக்கு இரிட்டேஷனே இருக்காது. சோ இந்த காஜல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு பிரைட் லுக்கு வந்து இது கொடுக்குது. மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய பிராண்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நான் வந்து வாங்கியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நான் பார்த்து வாங்கியிருக்கேன். அடுத்ததான் Eyetex பிராண்டோட காஜல். இந்த காஜல் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் வரையறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். இது பென்சில் டைப் மாதிரி இருக்கிறதுனால ஷார்ப் பண்ணி ஐப்ரோஸை நல்ல ஒரு அழகாக வரையறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால இந்த பிராண்டை நான் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப் லைனர். லிப் லைனர் வந்து நம்மளோட லிப்ஸ்டிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெட் கலரில் வாங்கியிருக்கேன். லிப் லைனர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லிப்ஸ்டிக் நம்ம அப்ளை பண்ணோம்னா லிப்ஸோட ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்ததாக ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒயிட் போர்ட் மார்க்கர். இது வந்து மருதாணி மாதிரி நம்ம கையில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு எமர்ஜென்சிக்கு நான் இதை வாங்கினேன். கையில் வந்து அல்ட்டா வைப்பாங்க அப்படிலாம் மருதாணி வச்சுக்கலாம். நான் வந்து குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா அதையே நான் வச்சுக்குவேன். அடுத்ததான் மேக்கப் ப்ரஷஸ்ஸு. மேக்கப் ப்ரஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பிராண்டில் நான் வாங்கியிருக்கேன். இந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ப்ரஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கிறதுனால ஸோ காம்பேக்டாக நம்ம வெளியில் எங்கேயாவது கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். இந்த ப்ரஷஸ் எல்லாமே செட்டாக வாங்கிட்டா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக மேக்கப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக ப்ரஷ் வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் இருக்க ஒவ்வொரு ப்ரஷ்ஷுமே வந்து ஒரு மேக்கப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஐப்ரோவை வந்து நம்ம வாரி விடுறதுக்கு ஃபவுண்டேஷன் பவுடர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசேஜ்க்கும் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி வாங்கின ப்ரஷ்ஷஸ் செட்டில் வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி ப்ரஷ் வந்து இல்லை. ஸோ அதனால் ரீசெண்டாக வந்து நான் ஒரு ப்ரஷ் மட்டும் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி பிராண்டில். ஸோ இந்த ப்ரஷ் வச்சு தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பிளெண்ட் பண்ண முடியுது. இதோட ப்ரஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரஷ் வாங்கணும் அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த ப்ரஷஸ் வந்து செட்டாக விற்கிறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாஞ்ச் வச்சு தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஈவனாக பிளெண்ட் ஆகலை. அதனால் இப்போ நான் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்சஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஐப்ரோ பவுடர். இந்த பவுடர் வச்சு நம்ம ஐப்ரோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷேப் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ஐப்ரோஸை வந்து ட்ரா பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த பவுடர் யூஸ் பண்ணி அந்த ப்ரஷில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைனர் வந்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து நான் பென்சில் வச்சு ட்ரா பண்ணிக்குவேன். அடுத்ததாக ஜெல் ஐலைனர். நான் சொன்ன ஜெல் ஐலைனர் இது தான். இந்த ஜெல் ஐலைனர் வச்சு நம்ம கண்ணுக்கு வந்து ப்ரஷஸ் மூலயமா நம்ம வந்து வரைய முடியும். மாதிரியான ஜெல் ஐலைனர்ஸ் தான் பரதநாட்டியம் ஐ மேக்கப்புக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரஷ் மூலயமா வந்து கண்ணுக்கு வந்து மை வரையும் போது கொஞ்சம் ஷேக் ஆனாலும் போதும், கம்ப்ளீட்டாக ஷேப்பே வந்து நமக்கு மாறிடும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கண்ணுக்கு வந்து மை வரையணும். பரதநாட்டியம் மேக்கப் போடக்கூடிய எக்ஸ்பர்ட்டெல்லாம் வந்து சூப்பராக வந்து இதை வரைஞ்சி விட்டுருவாங்க. அவங்கெல்லாம் இதில் வந்து ப்ரொஃபஷனலிஸ்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. பட் நம்ம ஓன் மேக்கப் பண்ணுறோம், குழந்தைங்களுக்கு போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இதை கொஞ்சம் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்ஸ் நம்ம வந்து இதை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்கு. அடுத்ததாக லிப் பாம். லிப் பாம் வந்து வாடி பிராண்டில் வந்து நான் வாங்கியிருக்கேன். எப்படி ஃபேஸ்க்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் போடாமல் நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணக்கூடாதோ அதே போல் லிப்ஸ்க்கும் வந்து ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசிங் லிப் பாம் வந்து நம்ம போடணும். அப்படி போடாமல் நம்ம டேரெக்டாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணோன்னா லிப்ஸ் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ எப்போவுமே வந்து லிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதுலேயும் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வாங்கினது வாடி பிராண்டில் வந்து ஸ்ட்ராபெரி. ஸோ இது ரெண்டு மட்டுமே இருந்தால் போதும், லிப்ஸ்டிக் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு லிப் லைனர் போடணுன்ற அவசியம் கூட இல்லை. லிப் பாம் போட்டு டேரெக்டாக வந்து நம்ம லிப்ஸ்டிக் கூட போட்டலாம். இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொண்டு வரும். லிப் லைனர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, லிப்ஸ்டிக்கும் லிப் பாமும் ரொம்பவே அவசியம். ஸோ இது வந்து பேசிக் மேக்கப் ப்ராடக்ட்ஸு. ஸோ கண்டிப்பாக வந்து லிப் பாம் போட்டுட்டு தான் நம்ம வந்து லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணணும். அடுத்ததாக வந்து ஐஷேடோ பேலட். இந்த ஐஷேடோ பேலட் வந்து ஸ்விஸ் பியூட்டி பிராண்டோடது. மொத்தம் 9 ஷேட் இருக்கும். இது வந்து குட்டியாக காம்பேக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஐஷேடோ பேலட் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷேட்ஸும் வந்து நிறையா இருக்கும். இந்த ஐஷேடோ பேலட் வந்து 2 in 1ஆக நான் யூஸ் பண்ணிக்குவேன். இதில் 3 மெட்டாலிக் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதுக்குன்னு தனியாக ஹைலைட்டர் நம்ம வாங்க வேண்டியதில்லை. நோஸ்க்கு அதுக்கப்புறம் சீக்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐலைட்டராக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஐஷேடோ பேலட்டு இந்த ஸ்விஸ் பியூட்டியோடது. மேக்கப்லாம் கம்ப்ளீட்டாக போட்டதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து நம்ம பொட்டு வைப்போம். அந்த பொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சாந்து ஒன்று வாங்கியிருக்கேன் ஐடெக்ஸ் பிராண்டில். ஸோ இந்த ஒயிட் சாந்து வந்து வி ஷேப்பில் வைப்பாங்க. பொட்டு வந்து நீட்டை பொட்டு தான் வைப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். ஸோ இவ்வளோ தான் கம்ப்ளீட்டான மேக்கப் ப்ராடக்ட்ஸு ஃபேஸ்க்கு. அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது நம்ம போட்ட மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அது வந்து கார்னியர் பிராண்டோட கிளென்சிங் வாட்டர். இந்த வாட்டர் வச்சு தான் நம்ம ஃபேஸ்க்கு போட்ட மேக்கப்பை கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டர் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ண ப்ரஷ்ஷு ஸ்பாஞ்சு இதுக்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் பவுடர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷில் வந்து அப்படியே வந்து பிடிச்சிக்கும், ட்ரை ஆகிடும். ஸோ இந்த வாட்டர் யூஸ் பண்ணி இந்த ப்ரஷஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹாட் வாட்டரில் வச்சு ஒரு முறை ரின்ஸ் பண்ணிடலாம். இதுதான் துலிப்ஸ் பிராண்டோட காட்டன் பேட்ஸு. இதில் மொத்தம் 50 counts வரும். நான் யூஸ் பண்ணிவிட்டேன், இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இந்த பேட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்கப்பில். நம்ம ஃபேஸில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது அந்த கிளென்சிங் வாட்டர் அப்ளை பண்ணி ஃபேஸில் இருக்க மேக்கப்பை வந்து க்ளீன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண ப்ரஷஸில் இருக்க மேக்கப்ஸையும் இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம மேக்கப் போடும்போது ஃபேஸில் வந்து இந்த ஸ்பாஞ்சை அப்ளை பண்ணி நம்ம கண்ணுக்கு வரையும் போது ஃபேஸில் இருக்கிற மேக்கப் வந்து கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வகையில் இந்த பேட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுதான் நான் பரதநாட்டியத்துக்கு யூஸ் பண்ணுற கம்ப்ளீட் மேக்கப் ப்ராடக்ட்ஸு. இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் கனிஷ்காவுக்கு இது நாள் வரைக்கும் நான் மேக்கப் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.